தங்க தமிழ்ச்சிவன் நீ சேர்ந்திருக்காருன்னா அவர் கட்சியை விட்டு விளக்கப்பட்டு விட்டார். முந்தா நாளே அவருக்கு அவங்க வெளில வந்துட்ட பிறகு அவர் ஒரு கட்சியை சேர்வது என்பது அவர் எடுக்கிற சுதந்திர முடிவு. ஒரு கட்சியை கூட்டணி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கட்சியை வந்து திமுகவையோ அல்லது அந்த இன்னொரு கட்சியவோ கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிட்ட பிறகு தான் பின்னாடி வந்து கூட்டணி சேர்றாங்க. அப்போ சேரும்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் போய் பொதுமக்களை சந்தித்து வேறு வழி இல்லாமல் தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. தங்கத்தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே வந்து வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டவர், தென்னகரால் நம்பி வேட்பாளராக ஒரு தொகுதி நிறுத்தி வைக்கப்பட்டார். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தது ஃபோன் உரையாடலாம் கூட நம்ம கேட்டால் என்ன நடந்தது. இப்போ வந்து அந்த கட்சி அவரை கைவிட்டுடுச்சு, வெளியே வந்தவர் திமுகவில் சேர்ந்தது ஒன்றும் ஒரு பெரிய நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தவிர திமுகவில் உள்ளவங்க 10/11 தான். இந்த அரசு வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன் பதவியை நீடிப்பதற்கு, ஒற்றை தலைவராக இரட்டை தலைவராங்கிற பிரச்சனை கவனம் செலுத்துறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்க தவிர தண்ணீர் பிரச்சனைக்காக கிடையாது. மார்ச்சிலே போய் மழை பெய்ய வச்சிருக்க வேண்டியது தான். இப்போ என்ன மழை காலத்தில் வந்துட்டு மழையை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு பல கோடி ரூபா ஊழல் பண்ணுறதுக்கு பண்ணுறாள். அதெல்லாம் யாக வழக்குன்னு வந்துருக்குறாங்க. யாக வளத்தான் மழை பெய்யணும், மார்ச் மாதம் யாக வளத்தை தான் அந்த ஏரி கீரியெல்லாம் புள்ளாக இருக்கணும்ல. தேவையில்லாமல் எதுக்கு இப்போ போயிட்டு யாக வளர்த்துக்கிட்டு அவங்கள தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா அமமுகல இருந்து விலகி வரும் தலைவர்கள் திமுகல இணையறதுக்கு என்ன காரணம்? ஒரு கட்சி சரியும் போது எப்பயும் அந்த கட்சி வந்து வெளியேறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். முன்னாடி அதிமுக 1996 படுவீழ்ச்சி அடைஞ்ச போது ஜெயலலிதா தலைமையில் ஜெயலலிதா அவர்களே தோற்ற போது அந்த கட்சியிலிருந்து அப்பொழுதைய மந்திரிகள் பல பேர் விலகி இருக்கிறார்கள். ரகுபதி, அப்புறம் இன்னும் நிறைய மந்திரிகள் பேர சொல்லிட்டு போகலாம், நிறைய பேர் விலகி இருக்கு. சாத்தூர் ராமச்சந்திரன்லாம் அதே மாதிரி 80 எம்ஜிஆர் அவர்கள் தோற்ற போது கூட நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி ஜெகதீசன் இவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி வந்திருக்கிறார். ஆகவே அந்த கட்சியில் ஏற்படுற சில பிளக்குகள் வரும்போது, ஒரு பிளவு ஏற்படுகிற போது, அவர்களுக்குள்ளே ஏற்படுற மனக்கசப்பு இருக்கிற போது, யார் வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டின்னு பார்ப்பாங்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான ஒரு இயக்கம், ஒரு தொண்டர்களை வலுவாக வைத்திருப்பது மாத்திரமல்ல மக்களிடையே நம்பிக்கையுள்ள ஒரு இயக்கமாக இருக்கிற இயக்கம் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வெற்றியை காண்பித்திருக்கிற காரணத்தினால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இணைவதுதான் வந்து இணைகிறார். அமமுகவோட உள்கட்சி பிரச்சனைகளை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்களா? இல்லையே, நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் நீ சேர்ந்திருக்காருன்னா அவர் கட்சியை விட்டு விளக்கப்பட்டு விட்டார். முந்தா நாளே அவருக்கு அவங்க வெளில வந்துட்ட பிறகு அவர் ஒரு கட்சியை சேர்வது என்பது அவர் எடுக்கிற சுதந்திர முடிவு. அது எப்படி உட்கட்சி பிரச்சனையாகும்? உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெரிய ஆலம்பரம், மிகப்பெரிய இயக்கம் இது. ஆகவே ஒரு கட்சிக்குள் மூக்கை நுழைத்து பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. வந்து சேர்வர்கள் அவர்களாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இங்கே உழைப்பவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்போம். அது ஆரம்ப காலத்திலேருந்து தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து என்ன வழிகாட்டினாரோ அந்த வழியை தான் பின்பற்றி கொண்டோம். இதை பற்றி அமமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிடிவி தினகரனை எப்படி திட்டிட்டு வெளியே வந்தாரோ அதே மாதிரி தான் ஸ்டாலினையும் அவர் திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எப்போதும் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வரும்போது அவங்களுடைய பழசெலாம் நம்ம பார்க்க முடியும் சரியான. எப்போவுமே கூட்டணி சேரும்போது கூட அந்த கூட்டணி தலைவர்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நம்மளை ஒரு கட்சியை கூட்டணி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கட்சியை வந்து திமுகவையோ அல்லது அந்த இன்னொரு கட்சியவோ கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிட்ட பிறகு தான் பின்னாடி வந்து கூட்டணி சேர்றாங்க. அப்போ சேரும்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் போய் பொதுமக்களை சந்தித்து வேறு வழி இல்லாமல் தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி தான் சில நேரங்களில் அந்த கட்சி இருக்கும்போது அதுக்கு விசுவாசமாக இருந்து திட்டியிருப்பார்கள். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து மன குழப்பத்தில் இருக்கிறாங்க. இனி வந்து நாங்கள் அந்த மாதிரி வந்து அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, எங்களை இது மாதிரிலாம் பேசுனது அவங்க வந்து திமுக சார் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவையும் ஸ்டாலினையும் திட்டி பேசினவர் தான் தங்கத்தமிழ் செல்வன். இப்போ அவர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறாரு. இதை திமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? அதான் சொல்கிறேன் சார், ஒரு கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு இதே தங்கத்தமிழ் செல்வன் மட்டும்தான் செய்கிறாருனா நம்ம தப்புன்னு சொல்லலாம் சார். இது 1900 நான் அரசியலுக்கு வந்து 1977 வந்தேன். அப்போ 1980 அமைச்சராக இருந்த நாஞ்சிலார், அமைச்சராக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் எம்ஜிஆருடைய போக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி கலைஞரோடு வந்து சேர்ந்தாங்க. இப்போ நாஞ்சிலார் கலைஞரை விமர்சித்ததுன்னு சாதாரண விமர்சனம்னா எவ்வளோ கடுமையாக பேசியிருக்கார் நாஞ்சிலார், ஆனால் கலைஞர் ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் கலைஞரோட கூட துணை பொதுச் செயலாளராகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். மறைமுறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார், அமைச்சராக இருந்து கூட அவர் மறைந்து போனார். ஆக அவங்க ஒரு கட்சியில் இருக்கும்போது திட்டினதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அது அவங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு தான் பேசியிருப்போம். தங்கத்தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும், நாஞ்சிலார், எல்லோரும் ஒன்றாவே பார்க்கலாம். தங்கத்தமிழ் அந்த திமுக விட்டுட்டு இன்னொரு கட்சியில் இருந்துக்கும்போது அவர் எங்களை தாக்கி பேசியிருக்காரு. அது வந்து அவருடைய அந்த கட்சியினுடைய அதில் இருந்தால் தான் அப்படி பேசி தான் ஆகணும். அது மாதிரி பேசியிருக்காரு. இப்போ வந்து
அந்த கட்சி அவரை கைவிட்டுடுச்சு. அந்த கட்சியிலேருந்து அவர் ஒன்றும் ஜம்ப் ஆகலை. கைவிட்ட பிறகு தான் அவர் வெளில வர்றாரு. வெளியே வந்தவர் திமுகவில் சேர்ந்தது ஒன்றும் ஒரு பெரிய நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தவிர, திமுகவில் உள்ளவங்க 10 out of 11 தான். அங்கே உழைக்கணும். திமுகக்குள்ளே வந்துட்டால் யாராக இருந்தாலும் உழைக்கணும். உழைக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. மந்திரி கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தான் தங்கத்தமிழ் செல்வனை திமுகவில் இணைய சொன்னதாக சொல்லப்படுதே. பேசுறவங்க 1000 பேசலாம், பேசுறதுக்கு வாய் இருக்கிறவங்க எதுனாலும் பேச. செந்தில் பாலாஜியே திமுகவில் சேர்ந்தவர் தானே. திமுகவில் சேர்ந்துட்டு அவர் போய் ஏன் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்? தங்கத்தமிழ் செல்வன் ஏற்கனவே வந்து வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டவர். தென்னகரால் நம்பி வேட்பாளராக அவர் தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டார். அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தது, ஃபோன் ஒரு இடம்லாம் கூட நம்ம கேட்டால் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ அவங்க கட்சியை விட்டு அவர் நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு அவர் வேறு போகிறது எங்கன்னு நேத்திக்கலாம் கூட வேறு ஒரு கட்சியை போட்டிருந்தாங்க. அவரே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்னு விரும்பி இருக்கிறாரு. விரும்பி வந்தவர் வந்து இங்கே இருக்கிற யாரை தொடர்பு கொள்ளணும்னா அவர் யார்கிட்டனாலும் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் அவருக்கு தெரிஞ்ச முகம் யாராக இருக்கும்? செந்தில் பாலாஜி. இன்னும் திமுகவில் அதிமுகவில் இருந்து வந்தவங்க வந்து உடனே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் பேர் ஈடுபடுத்த தவிர எல்லோரும் வந்து இணையும் போது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து இணையும் போது இது கேள்வி எழவே வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அமமுகல இருந்து வர்றவங்களுக்கு பதவி கொடுக்கப்படுது, இதனால திமுக உறுப்பினர்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுறது இல்லையா? இல்லையே, ஏற்கனவே சொன்னேன், கடந்த கால பாதையை பார்த்து தான் திமுக வந்து இதெல்லாம் செய்தே தவிர, ஏற்கனவே வந்தவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கூட பல இடங்களில் இருக்காங்க. விருதுநகரில் இருக்காங்க, திருவண்ணாமலையில் இருக்காங்க, புதுக்கோட்டையின் ஒரு பகுதியில் இருக்காங்க. இப்படி நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்தந்த தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுறாரு. திமுக வந்து உட்பார் உட்கட்சி தேர்தலை அறிவிச்சிருக்கிறோம். தேர்தலுடைய உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்சி உறுப்பினர் கார்டெல்லாம் இப்போ இன்னும் ஏறத்தாழ ஒரு 10 நாட்களுக்குள் அது முடிஞ்சிடும். எல்லா மாவட்டம் வந்துருச்சு, சென்னை மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. சென்னை இன்னும் ஒரு 10 நாளில் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து எங்களுடைய உட்கட்சி தேர்தல் நடத்துவோம். நாங்கள் கீழே கிளையிலேருந்து மாவட்ட வரையில் தேர்தல் மூலமாக தான் நிரப்புவது வாடிக்கை. எப்பொழுதாவது இடையிலே தான் இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அது கூட அந்தந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிறவர்கள்லாம் கலந்து பேசி தான் செய்வோமே தவிர, சர்வாதிகாரமாக இவரை எடுத்துவிட்டு அவரை போடுவது என்பதெல்லாம் இங்கே கிடையாது. இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த சலசலப்புக்கு என்ன காரணம்? சலசலப்புன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே சார், தேர்தலில் நிற்கிறவங்க எல்லா கட்சியிலையும் அதிகமாக நிற்கணும்னு கேட்குறதுங்கிறது ஒரு சாதாரணமாக கேட்பாங்க, நாங்கள் அதிகமாக நிற்கணும்னு. ஆனால் இது இந்த குரல் வந்து நேரு அவர்கள் பேசுனது வந்து இன்னொருத்தர் பேசுன அவரே பேட்டியில் சொன்னார். நாங்கள்லாம் அவர் பேட்டியும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பேசுனதையும் பார்க்கும்போது தன்னுடைய கட்சி குறைவான இடத்துல நிற்கிற மாதிரி அவர் பேசியிருக்காங்க இன்னொருத்தங்க அப்படின்னு பத்திரிகையில் பார்த்தேன். அதனால் நான் வந்து திமுக அதிக இடங்கள் நிற்கணும்னு சொன்னேன் தவிர கூட்டணிக்கெலாம் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு அவர் பேட்டியே சொன்னார். எப்போவுமே அது நான் கூட என்ன சொல்கிறேன், திமுக அதிக இடங்களில் நிற்கணுங்கிறது இப்போ என்னுடைய அப்பீலாக இருக்கும். அப்படி பேசுனதானே தவிர இதை வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த கட்சிக்குள்ளே நுழைஞ்சு நம்ம பார்க்க முடியாது. அந்த கட்சியில் ஒருத்தரோட கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லோரும் இப்போ ஏன் வந்து மேடையில் தலைவர் தளபதியை வச்சுக்கிட்டு அதிக இடங்களில் நிற்கணும்னு கேட்குறோம், காங்கிரஸ்லேயும் அது மாதிரி அதிக இடங்களில் நிற்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் அறிவித்த பிறகு தான் யார் எந்த இடத்துல நிற்கணுங்கிறத ரெண்டு தலைவர்களும் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்சியும் கட்சி விமர்சனம் பண்ணிக்கூடாது. என் கட்சி அதிக இடத்துல நிற்கணும்னு சொல்கிறதுங்கிறது என் உரிமை. அது அப்படி தயாநிதி மாறன் பார்லிமெண்ட்டில் பேசும்போது கூட காங்கிரஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. தாக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் இவங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு வலுவான கூட்டணி வெற்றிக்கு ஒரு முதல் காரணம் திமுக தலைமையில் அமைஞ்ச கூட்டணி. 2 ஆண்டு காலமாக இது ஒரு நேற்றைக்கு ஏற்பட்டு இன்றைக்கு தேர்தலை சந்திக்கலவங்க. 2 ஆண்டு காலமாக அந்த கூட்டணி தொடர்ந்தது. மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராட்டம், ஆர்ப்பாட்டம், நடைபயணம்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளில் கலந்துக்கிட்டாங்க. தேர்தல் அறிவித்த பிறகு அந்த தேர்தலையும் அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து ஆளுக்கு இவ்வளோ சீட்டுன்னு ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டு சில பேர் கேட்டால் எதுக்கு இவ்வளோ பேர் கொடுக்குறீங்க, அது அவ்வளோ பேர் கொடுக்குறீங்கன்னாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அதெல்லாம் எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு ஒரே கூட்டுக்குள்ளே எல்லோரும் கொண்டு போய் மக்களிடையே போனதுனால மக்களுக்கு அந்த கூட்டணி மீது ஒரு விருப்பம் ஏற்பட்டு வாக்களித்தாங்க. நாங்கள்லாம் தமிழ்நாடு போலே எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி காங்கிரஸ் தன் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கியோ அல்லது வேறு ஒரு கட்சியின் தலைமையில் அவங்க உருவாக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பாங்கன்றது தான் என்னுடைய எண்ணம். அவர் சொல்கிறார், எதிர்கட்சியினுடைய பலவீனங்கள் தான் இந்த ஆளுங்கட்சியாக நீங்கள் வந்ததுக்கு காரணம். இப்போ இருக்கிற தண்ணீர் பஞ்சத்தை ஆளுகிற அரசு எப்படி கையாளுது அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், அவங்க கை முன் அதாவது வருமுன் காப்பம் தான் ஒரு அரசு. இந்த தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது சென்றாண்டே தெளிவாக தெரிஞ்சது தான் எல்லாருக்கும். போன கூட்டத்தொடர் பட்ஜெட் பிப்ரவரியில் நடந்த கூட்டத்தொடரில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு கவனயர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சென்னையினுடைய நீர் ஆதாரம் உள்ள ஏரிகளினுடைய நீரினுடைய அளவுகளெல்லாம் சொல்லி இவ்வளோ குறைஞ்சி போச்சு, இந்த மேவே ஜூன்லலாம் தண்ணி கஷ்டம் வரும், என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதெல்லாம் கிடையாது, நிறைய இருக்குது, எங்களுக்கு போகிறோம், கரெக்டாக சமாளிப்போம், மக்கள் தண்ணிக்காக ஒரு நாளும் ஒரு குடத்துக்காக கஷ்டப்பட மாட்டாங்கன்னு. கடைசியில் மக்கள் வீதி வீதியாக வந்தது தான் மிச்சம். அதாவது வருமுன் காப்பாதையை விட வந்த பின்னாடி ஓடுறாங்க, எப்படின்னா பண்ணலாம் ஏது பண்ணலான்னு.
அதனால் இந்த அரசு வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன் பதவியை நீடிப்பதற்கு ஒற்றைத்தலைவராக இரட்டை தலைவராங்கிற பிரச்சனை கவனம் செலுத்துவதற்கு தான் நேரம் சரியாக இருக்க தவிர தண்ணீர் பிரச்சனைக்காக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை மழையை கொண்டு வர திட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க, இது சாத்தியமா? பருவமழை அதாவது இது உலக நாடுகள்லேயே தோற்று போன ஒரு ஸ்கீம் இது. ரெண்டாவது வந்து இது இப்படி ஒரு என்ன இருந்தாலும் மார்ச் மேலேயே போயிருக்கலாமே, மார்ச்லேயே போய் மழை பெய்ய வச்சுருக்க வேண்டியது தானே. இப்போ என்ன மழை காலத்தில் வந்துட்டு மழையை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு பல கோடி ரூபா ஊழல் பண்ணுறதுக்கு பண்ணுறாள். அதெல்லாம் யாகம் வழக்குன்னு வந்திருக்கிறாங்க. யாகம் வளர்த்தா மழை பெய்யணும், மார்ச் மாதம் யாகம் வளர்த்தா அந்த ஏரி கீரிலாம் புள்ளையாக இருக்கணும்ல, தேவையில்லாமல் எதுக்கு இப்போ போயிட்டு யாகம் வளர்த்துக்கிட்டு அவங்களத்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும். சும்மா அதெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. பொம்மாத்து வேலைகள், தற்கூறி அமைச்சர்கள், இவங்கெல்லாம் விஷயம் தெரியாதவர்கள், அடிப்படை அறிவு இல்லாதவர்கள். இவங்க என்ன பேசணுங்கிறதே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் ஆட்சிங்குது, அதிகாரங்குது, அதனால் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு.